அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சகோதரி பாரதி. இன்னைக்கு நாம எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களுடைய சிறுகதை ஒன்றை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எழுத்தாளர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் 1942 அக்டோபர் மாதம் 14 சென்னையில் பிறந்தார். இவர் நாவல், சிறுகதை, பயணக்கட்டுரை, இலக்கிய கட்டுரை, நேர்காணல், மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இயங்கி வருகிறார். 1993 இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு என்ற செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். இவர் 150 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் குறுநாவல்கள், 35 நாவல்கள், 13 பயணக்கட்டுரை தொகுப்புகள், 7 கட்டுரை தொகுப்புகள், 2 வாழ்க்கை சரித்திரங்கள் என பல்வேறு தொகுப்புகளை நமது தமிழ் வாசகர்களுக்கு அளித்துள்ளார். இவரது படைப்புகளான அவன், அவள், அது, 47 நாட்கள், குட்டி போன்றவை திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பேசட்டும் எனும் இவரது முதல் சிறுகதை குழந்தை இல்லாத இளம் தம்பதியின் மெல்லிய உணர்வுகளை சித்தரிக்கும் கதை. இது 1968 கல்கியில் பிரசுரமாகி இவர் எழுத்துலகில் பிரவேசித்தார். 2010 சிறந்த நூலாசிரியருக்கான பரிசு பயண இலக்கியம் எனும் வகைப்பாட்டில் இவருடைய பாரத தரிசனம் எனும் நூலுக்கு கிடைத்தது. இது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கப்பட்டது. சிறந்ததொரு எழுத்து நடையால் தனது வாசகர்களை கட்டிப்போடும் எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களின் போனி எனும் சிறுகதையை கேட்க போறோம். வாங்க நண்பர்களே, கதை கேட்க போகலாம். போனி. மண்ணெண்ணெய் தீர்ந்து போய் 4 ஆகிவிட்டன. கெரசின் இப்பவோ அப்பவோ என்று பயமுறுத்தி கொண்டிருந்தது. கெரசினை வாங்காமல் இருந்து கேஸும் தீர்ந்து விருந்தாளியும் வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு. வழக்கமாய் தோட்டக்காரனை சைக்கிளில் கடை தெருவுக்கு அனுப்பி தேவைப்பட்டதை அவள் வாங்கி வர சொல்வாள். அவன் யாரோ சகலைக்கு காய்ச்சல் என்று 2 லீவு வாங்கி கொண்டு போனவன். வாரம் 1 ஆலையே காணும். டிரைவரை கார் எடுக்க சொல்லி டின் சகிதம் புறப்பட்டாள். அந்த கடை தெருவுக்கு போவது என்பது அவளுக்கு அவ்வளவாக பிடிக்காத சமாச்சாரம். அது என்ன ஜனங்கள், 100 1000 கும்பல் கும்பலாய், சாறை சாறையாய், ஒவ்வொரு கடை முன்னாலும் பிதுங்கி வழியும் மக்கள் கூட்டம். பாதி பேர்கள் வேலையாய், மீதி பேர்கள் வெட்டி முடித்து கொண்டு பம்பளந்து கொண்டு. கார் அந்த தெருவில் போக எப்போதுமே ரொம்ப கஷ்டப்படும். காய்கறி தேங்காய் இறக்கும் லாரிகள், கட்டை வண்டிகள், சைக்கிள் ரிக்ஷாக்கள், சைக்கிள்கள், பாதசாரிகள், கூலிக்காரர்கள் எதிரும் புதிருமாய் வந்து தெருவை இரவில்லை பகலில்லை என்று சதா நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள். இத்தனைக்கும் அது ஒரு வழி சாலை. அந்த தெருவில் மீன் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் அடுத்தடுத்து இருந்தன. காய்கறி பழம் வாங்க வேண்டுமானால் சைவர்கள் மூக்கை பிடித்து கொண்டுதான் மார்க்கெட்டுக்குள் பிரவேசிக்க முடியும். பிளாட்ஃபாரம் என்று ஒரு ஒழுங்கில்லாத அந்த தெருவில் 2 கடைகள் அடைத்து கொண்டு நின்றன. பட்டாணி கடலை கடை, வெற்றிலை கடை, அரிசியை அம்பாரமாய் கொட்டி கொண்டு விற்கும் கடை, தேங்காய் மண்டி, புகையிலை, களிப்பாக்கு கடை, வெள்ளமண்டி என நானாவித கடைகளுக்கு நடுவில் 4 ஒரு காஃபி கிளப் வேறு. காய்கறி மார்க்கெட்டை தாண்டி கிடைத்த இடத்தில் வண்டியை எப்படியோ நிறுத்தினான் டிரைவர். டிரைவர், டின்ன எடுத்துட்டு போய் அந்த கடையில ஒரு டின் கெரசின் வாங்கிட்டு வா என்று பணித்தாள் அவள். அவன் போனான். கெரசின் கடையில் கூட்டம் நெறிவது அவளுக்கு தெரிந்தது. இன்னும் குறைந்தபட்சம் 1/2 ஆகும் டிரைவர் திரும்ப. காலை வெயில் சுல் என்று பின்பக்க கண்ணாடி வழியே முதுகில் உரைத்தது. பலாப்பழ சீசன் ஆரம்பமாகிவிட்டதால் ஈக்களின் தொல்லை சகிக்க முடியாமல் இருந்தது. பின் இருக்கையில் சாய்ந்து கொண்டு கண்களை சுற்றிலும் ஓட்டினாள். அவளுக்கு நேர் எதிரில் வாழைப்பழ மண்டி, பச்சை பசையில் என்று பூவன் தார்கள் வரிசை வரிசையாய் கொழுவிருந்தன. பழுத்த பழங்களை குடப்பு எடுத்து இன்னொரு பக்கமாய் அடுக்கிக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப பழுத்து போன சில பழங்களை, அழுகி போனவற்றை ஒரு கூடைக்காரி மொத்தமாக விலை பேசிக் கொண்டிருந்தாள். அழுகின பழங்கள் மேல் 100 ஈ கூட்டம். இத்தனை அழுகலை எடுத்து போய் என்ன வியாபாரம் செய்ய போகிறாள் இந்த கிழவி? அருகில் இருந்தது பட்டாணி கடை. மூக்கில் சளி வழிய அம்மனமாய் நின்றிருந்த 2 கடலை வாங்கி கொறிப்பவர்கள் சொத்தை என்று தரையில் வீசி எறிவதை பொறுக்கி தின்றன. மாட்டு வண்டி ஒன்று இழுத்து பிடித்து கொண்டு எதிர்பக்கம் வந்தது. வரிசையாய் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் அந்த வண்டி போக இடமில்லை. ஹே 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 ட்ரு என மாடுகளை இழுத்து நிறுத்தினான் வண்டிக்காரன். சைக்கிள்கள் எல்லாம் கொஞ்சம் அப்பால நகத்துங்க சாமி என்று வந்து போகும் ஆண்மகன்களை எல்லாம் கெஞ்சி பார்த்தான்.
ஒருத்தரும் காதில் வாங்கவே இல்லை. வண்டிக்காரன் கீழே இறங்கி ஒவ்வொரு சைக்கிளாக பாதை ஓரமாக நகர்த்த தொடங்கினான். அந்த பக்கத்தில் சரக்கை இறக்கி முடித்துவிட்ட லாரிக்காரனுக்கு அதற்குள் அவசரம். பாம் 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 என விடாமல் ஹாரனை அடித்து, வண்டியை நகத்தியா என கத்தியது தலைவேதனையாய் இருந்தது. யோ மாட்டு வண்டிக்காரரே, என்னையா ரோட்லயே வண்டியை நிறுத்திட்டு எடியா? ஜன்னல் வழியாக தலையை விட்டு லாரி டிரைவர் மீண்டும் கத்தி ஆர்ப்பரித்தான். உனக்குதான் அவசரமாயா? எனக்கும் தான். பாதை விடாம சைக்கிள்கள்லாம் நிறுத்திருக்காங்க. வண்டிக்காரன் அசிங்கமாய் வைத்து கொண்டே சீர் செய்த பாதை வழியாக வண்டியை கிளப்பி கொண்டு போனான். லாரியும் தாண்டியது. சி, என்ன கூட்டம், என்ன கலாட்டா! அவனுக்கு வியர்த்தது, கசகசத்தது, எரிச்சல் மூண்டது. என்ன பண்ணுகிறான் இந்த டிரைவர்? திரும்பி பார்த்தால் கடையில் யாருடனோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருப்பது புரிந்தது. எட்டி கார் ஹாரனை சந்தித்தாள். டிரைவர் வந்தான். என்னப்பா இவ்வளவு நாழி? நேத்து வந்த சரக்கு தீந்து போச்சான், புதுசு வந்திருக்கு, எடுத்து ஊத்துறாங்க, கும்பல் இருக்கு. சரி சரி, சுருக்கவா, இங்க அவியுது. அவன் மறுபடி போனான். அவள் பார்வையை தனது இடது பக்கத்தில் ஓட்டினாள். காஃபி கிளப், புகையிலை மண்டி, வெள்ள மண்டி. வெள்ள மண்டி வாசலில் அச்சு அச்சாய் கருப்பு வெள்ள குவியல். இந்த பக்கம் வெள்ளை பூண்டை கொட்டி வைத்து கூறு கட்டி விற்று கொண்டிருந்தனர் இருவர். ஆண் வியாபாரத்தை கவனித்தால் பெண் பூண்டை சுத்தம் செய்து கூறு கட்டினாள். காற்றில் பூண்டு தோல் பறந்து வந்து ஜன்னல் வழியாக அவள் மடியில் விழுந்தது. புகையிலை நெடி வேறு. ஜன்னலை மூடினாள். அப்போதுதான் அந்த பெண்மணி கூடையுடன் அவள் வண்டி அருகில் வந்து உட்கார்ந்தாள். கதவை திறந்தாள், அவள் மேல் இடிக்கும். அத்தனை நெருக்கத்தில் அமர்ந்தாள். சாணி பூசின கூடையை சாக்கு போட்டு மூடியிருந்தாள். மொணமொணவென்று எதையோ முணுமுணுத்த வண்ணம் சாக்கை எடுத்து தரையில் பரப்பினாள். கூடையில் இருந்த கொய்யா பழங்களை அதில் கொட்டி பெருசு சிறுசு என பிரிக்க முற்பட்டாள். அத்தனையும் நாட்டு கொய்யா பழங்கள். சற்றே நீளமாய் பச்சையாய் கிளி பச்சையாய் இருந்தன. இன்னும் நன்றாக பழுக்கவில்லை. அந்த பெண்மணிக்கு என்ன வயசு இருக்கும்? அவளுக்கு கணிக்க தெரியவில்லை. அழுக்கான மெலிந்த உடம்பு, சாயம் போன புடவை, ஜாக்கெட் இல்லாத வெற்றுமேனி, அள்ளி செருகின செம்பட்டை முடி, மூக்கில் ஒரு சிவப்பு கல் பித்தளை முக்குத்தி, கழுத்தில் கருத்து போன மஞ்சள் கயிறு, வாயில் வெற்றிலை. காலையிலேயே கழுத்தறக்கணும், இந்த சனியா இருக்குது. எழுந்து பொழுதோட வேலைக்கு கிளம்பினா தேவல, தானும் கிளம்பாது, என்னையும் விடாது. பழத்தை பொழுதோட வாங்கி கடை போட்டு விக்கணும். வெயில் கொழுத்த தொடங்கிச்சு, என்ன வியாபாரம் ஆக போதோ? இப்பொழுது கொய்யா பழக்காரி பேசினது அவளுக்கு தெளிவாய் கேட்டது. என்ன ஆண்டாளு, இன்னைக்கு கொய்யா பழம் பிடிச்சிக்கிற? எள்ளி பிடிக்க போறன்னா என்ன விஷயம்? புகையிலை மண்டி பையன் ஒருத்தன் அவளிடம் நெருங்கி வந்து பேச்சு கொடுத்தான். எள்ளி வியாபாரம் பண்ணி நான் கேச்சேன், போவியா? நேத்து அது இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துச்சு. காலையிலே ஏந்து ஒரே சண்டை. என்னத்த நான் எள்ளி பிடிக்கிறது, துட்டுவானாமா? அப்போ இன்னைக்கு என் காசை திருப்ப மாட்டேன்னு சொல்லு. கொய்யா பழக்காரி பதில் எதுவும் பேசவில்லை. இவனிடம் கடன் வாங்கி இருப்பாளா? சரி சரி, ரெண்டு பழம் கொடு, நான் போகணும். இன்னும் போனி ஆவலையே, நீ உன் கடைக்கு போ, நான் அப்பாலை கொண்டாந்து தரேன். ஆடா என்னாம டபாய்கிற, என் காசு கொடு, நான் போறேன். தான் வகையாக மாட்டிக்கொண்டிருப்பது பழக்காரிக்கு புரிய ரெண்டு பழங்களை எடுத்து அவன் கையில் போட்டாள். பழத்தை நகத்தால் விண்டு சுவைத்தான் அவன். உள்ளே பழம் சிவப்பாய் இருந்தது. இந்த அப்போயல, அவன் எழுந்து போகும் முன் ஒரு சின்ன காம்பு புகையிலையை அவள் மடியில் போட்டுவிட்டு போனான். அவன் தலை மறைந்த பிறகு அவள் மொணமுணத்தாள். பெரிய புவையல கொத்துட்டாரு, பைசா பெறாத புவையல கொத்துட்டு 20 காசு பழத்தை தின்னுட்டு போறத பாரு. தூ, இன்னும் போனியே ஆவல, அதுக்குள்ளவா இவனுக்கு ஆயிப்போச்சு, அவன் பேதியில போக. அவள் காரி துப்பினாள். டிரைவர் வந்து விட்டான். டிக்கியில் டின்னை வைத்துவிட்டு முன்னால் ஏற வந்தான். அவளுக்கு திடீரென்று கொய்யா பழக்காரி யாரிடம் போனி செய்கிறாள் என்று பார்க்க ஆவல் உண்டது. வீட்ல முட்டை இல்ல போல இருக்கு, போய் 6 வாங்கிட்டு வாய. பணத்தை கொடுத்து டிரைவரை அனுப்பினாள். கொய்யா பழக்காரி இப்பொழுது கடையை நன்றாய் பறத்து விட்டாள். ஒரு கிழவன் வருகிறான். கூடவே பேரனா? தாத்தா கொய்யா பழம் என்று சிறுவன் சினுங்க கிழவன் குந்தி உட்கார்ந்து பழக்காரியிடம் பேரம் பேசினான். ஓலக்கட்டில பழம்னா 2 ரூபாய்க்கு 6, ஒரே விலை. அவள் கராராய் பேசினாள். அங்கங்க 10 கொடுக்கறாங்க, என்ன நீ? அப்போ அங்கேயே போய் வாங்கிக்க, இங்க ஒரே விலை, வேணா 7 வரும்.
கிழவன் 9 பழங்களை பொறுக்கி பையில் போட்டு 1 ரூபாயை நீட்டினான். கொய்யா பழக்காரிக்கு கோபம் வந்துவிட்டது. 7 பழம்தான் நான் சொல்றேன், 9 எடுத்தா எப்படி, போடியா கீழே. கையை நீட்டி பழங்கள் கொண்ட பையை பிடித்தாள். அட போம, உன் பழம் இல்லாட்டி வேற கிடைக்காதா என்ன? வட தம்பி, ரோஷம் வந்து பழங்களை கொட்டிவிட்டு கிழவன் கிளம்பி விட்டான். போனி ஆவதற்கு முன்பு அபசகுணம் மாதிரி ஆகிறதே என்று கடைக்காரிக்கு கோபமான கோபம். முட்டைகளுடன் டிரைவர் வந்து விட்டான். போனி பண்ண துப்பில்லாதுக்கெல்லாம் கடைக்கு வந்துடுதுங்க, மானம் கெட்டதுங்க. அவள் ஆக்ரோஷமாக வசைப்பாடுகையில் ஒரு இளைஞன் அவளிடம் வந்து நின்றான். போனி ஆக போகிறதா, என்ன சொல்லி டிரைவரை நிறுத்தி வைக்கலாம்? டிரைவர், பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இல்லைன்னாங்க, போய் 20 காசுக்கு வாங்கிட்டு வா. டிரைவருக்கு நினைத்து நினைத்து அவள் வேலை சொல்வது கோபத்தை எழுப்பியது. திறந்த கதவை படியீரென ஓங்கி சாத்தி விட்டு போனான். என்னம்மா பழம் எப்படி? 6 ரூபாய்க்கு வேணும்னா கைவை. 8 வருமாமா என்று கேட்டுக்கொண்டே அந்த இளைஞன் பழங்களில் கையை வைக்கவும் அவள் சீறினாள். தொடாதையா, வேலையை கேட்க வேண்டியது, பழங்களை புரட்ட வேண்டியது, அப்புறம் வேணாங்கிறது. காசை வச்சுட்டு தொடு, இன்னும் போனி ஆவல, அதுக்குள்ளார தொடாதன்னா புரியாது. கொஞ்சம் டீக்காக உடுத்தி படித்தவன் மாதிரி தோற்றம் அளித்த இளைஞனுக்கு முகத்தில் அரைந்தாற்போல் ஆகிவிட்டது. வார்த்தை அளந்து பேசுமா, விலை கொடுக்காமலா உன் பழத்தை எடுக்க போற? மரியாதை இல்லாத பேச்சு என்கிட்ட வேணாம். ஆமா, கையை உதறிக்கொண்டு எழுந்து நடந்து போனான். அந்த வாடிக்கையும் போய்விட்டது. இவள் எப்போது போனி பண்ணி எப்போது வியாபாரத்தை முடிக்கப் போகிறாள்? அவளுக்கு பாவமாக இருந்தது. பச்சை மிளகாய் வாங்கி கொண்டு வந்த டிரைவர் அவளிடம் பேசாமலேயே இருக்கையில் அமர்ந்து வீட்டுக்கு தானே என்றும் கேட்டுவிட்டு வண்டியை கிளப்பி விட்டான். கூடைக்காரி உரத்த குரலில் யாரையோ பேமணி பசங்க ராஸ்கூல் திட்டுவது அவளுக்கு கேட்டது. யாரை திட்டுகிறாள்? அவள் குடிகார கணவனையா, கடன் கொடுத்த புகையிலை பையனையா, போனி செய்யாமல் போன நபர்களையா? கூடைக்காரிக்கு எப்போது போனியாகும் என்ற கவலை அவள் நெஞ்சை அடைத்துக் கொண்டது. முற்றும். 1977 எழுதப்பட்ட கதை இது. ஒரு கடை தெருவு எப்படி இருக்கோன்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள். இந்த கதையோட முடிவுல எனக்கு தோன்றின விஷயம், அந்த கார்கார அம்மாவே கொய்யா பழங்களை வாங்கி முதல் போனி பண்ணிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க. ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம், ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.